Hi friends and family, ellorukkum vanakkam. Welcome to Santosha Illam. Iniki namma channel la enna paakka porona 2 kg chicken biryani daanga paakka porom. Enakku en husband ku oru naal adukku adutha naal nu solittu birthday varum. Adha vandu naanga ore naalla seindhu vechi naanga celebrate panniduvom. Adukkaga dhaan indha 2 kg chicken biryani video ku la poradhukku munadi namma channel la subscribe panadavanga please subscribe pannikonga. Side la bell icon aluthi all enter option la pottu vechukonga. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் 65 வந்து நான் செஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் 2 kg சிக்கன், 2 kg அரிசி எடுத்துக்கேன். இப்போ நம்ம 65 செஞ்ச அதே எண்ணெயில வந்து பிரியாணி தாளிச்சிடலாம். அப்பதான் சிக்கனோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி இன்னுமே பிரியாணி டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். சோ நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா சேத்தா கூட தப்பு இல்ல. நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் அதிகமா சேப்பேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி தழை நான் சேர்த்துக்கிறேன். நீங்க இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி வதக்கும்போதே சேர்த்தீங்கன்னா இன்னுமே அது வாசனை சூப்பரா இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் பிரியாணி மசாலா 3 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் ரெட் chili பவுடர். நெக்ஸ்ட் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில நான் 3 லெமன் ஃபுல் லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் சேர்த்து நம்ம பிரியாணி செய்யும் போது அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க லெமன் சேர்த்து. நம்ம எப்பவுமே 1 to 1.5 கப் அளவுக்கு தண்ணி வைப்போம். அதே மாதிரி தான் நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கறி அரிசி எல்லாமே வந்து கலந்து வரணும். ஏன்னா மசாலா வந்து எங்கேயும் தேங்கி நின்றக்கூடாது. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் சிம்மில் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஹையில் இருக்கட்டும், பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போவே பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் வத்தி வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் போல் இப்போ மூடி போட்டு நான் தம் போட்டுற போகிறேன். நான் இதுக்கு மேலே விட்டோன்னா பாருங்க பிரியாணி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக நான் கலந்து விட்டு பார்க்குறேன். மசாலா எல்லாம் அடிப்பக்கம் எல்லாம் நல்லா வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே மசாலா வந்து கரெக்டாக இருக்குது, ஈவனாக இருக்குது. இதில் நான் இன்னுமும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் தம் போட்டுற போகிறேன். நெக்ஸ்ட்டு குலாப் ஜாமுன். இது வந்து என்னோடய ஃபேவரட். சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேக் டைம். எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு. அதனால் என்னோடய பர்த்டே எப்போவுமே இந்த மாதிரி தான் ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் எங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் சமைச்ச ஐட்டம்லாம் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.